ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து உயிர்கொல்லி ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை போராட்டம் பெரிய லெவலில் நடக்குது. நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மக்கள், இளைஞர்கள், வியாபார பெருமக்கள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் எல்லோரும் கலந்துக்குவாங்க. குழந்தைகள் முதல் எல்லோருமே கலந்துக்குவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி தூத்துக்குடியில் கேன்சரால் ஒரு அண்ணன் ஒருத்தர் தங்கதரனுங்கிற ஒரு அண்ணன் இறந்துருக்காரு. இது மட்டும் இல்லை, நம்ம தம்பி நதீபன், அப்புறம் இன்னொருத்தர் இன்னொருத்தங்க டீச்சர், அப்புறம் இன்னொருத்தர் இறந்தாங்க. அவங்க அந்த ஒய்ஃபு வீடியோலாம் போட்டாங்க. அவங்க பேர் எனக்கு தெரில. எனக்கு நாளுக்கு நாள் கேன்சரால் தூத்துக்குடியில் உயிர் போகிறது சாதாரணமாகி போச்சு. இதுக்கு முன்னாடி போய்கிட்டு இருந்துச்சு, ஆனால் அந்தளவுக்கு தெரியல. இப்போ நம்ம ஸ்டெர்லைட் போராட்டத்தை நம்ம எல்லோரும் முன்னெடுத்துக்கிறதுனால தெரிய வருது, கேன்சர்னையால் உயிர் போகிறதுங்கிறது மக்களுக்கு தெரிய வருது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்டெர்லைட்டால் என்ன பாதிப்புன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது ஓவரால் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற மக்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு ஸ்டெர்லைட்டால் என்ன பாதிப்பு என்ன. அதாவது ஸ்டெர்லைட்டால் தூத்துக்குடி மக்களுக்கு என்ன பாதிப்புங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இன்னொன்று என்னென்னா, பவர் பிளான்ட்டு ஃபேக்ட்ரிஸ் தூத்துக்குடி சுற்றி நிறையா, சொல்ல போகணுன்னா என்எல்சி, டேக்கு, ஸ்பிக்கு, டிசிடபிள்யூ, அப்புறம் புதுர்பாண்டியபுரம் பவர் பிளான்ட்டு, மேலமருதூர் பவர் பிளான்ட்டு, சாமிநத்தம் பவர் பிளான்ட்டு, எப்போது ஒன்றான் பவர் பிளான்ட்டு, இப்படி தூத்துக்குடி சுற்றி கிட்டத்தட்ட இந்த ஒரு 10 வருஷத்தில் ஏகப்பட்ட பவர் பிளான்ட்டு. இது போக ஒவ்வொரு தனியார் நிறுவனங்களும் அவங்களுக்கு தனியாக பவர் பிளான்ட் உள்ள வச்சுருக்குறாங்க. ஸ்டெர்லைட் பவர் பிளான்ட்டு சொல்ல மாறேன்டா, ஸ்டெர்லைட்டுக்கு ஆப்போசிட் உள்ள பவர் பிளான்ட்டு. இப்படி சுற்றி பவர் பிளான்ட்டு எங்கள் மக்கள் வாழ்கிற இருக்கிற இருக்கிற பவர் பிளான்ட் எல்லாமே மக்கள் வசிக்கிற பகுதி, மக்கள் வசிக்கிற இடத்துல இருந்தால் எல்லாம் எல்லா பிளான்ட்டுமே இருக்குது. இப்போ தூத்துக்குடி ஹார்பர் ரோட்டில் ஒரு பவர் பிளான்ட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. என்னென்னா, ரோடு போகுது, ரெண்டு பக்கமும் பவர் பிளான்ட் வேலை நடந்துகிட்டு இருக்குது. எல்லாம் நம்ம அரசாங்கம் கொடுக்க பர்மிஷன் கொடுத்து பர்மிஷன் கொடுக்குறது தான். சுத்தமாக சுடுகராகனு முடிவு பண்ணிட்டாங்க தூத்துக்குடியை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கார் கம்பெனி ஸ்பேர் பார்ட்ஸ், கார் ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிறது, பைக் கம்பெனிஸு, செல்ஃபோன் உதிரி பாகங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனி எல்லாமே என்னென்னா, சென்னையில் தான் இருக்குது. சென்னையில் உள்ள அவ்வளோ வசதியும் தூத்துக்குடியும் இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? நாலுவழிச்சாலைகள் இருக்குது, ஹார்பர், பெரிய துறைமுகம், சென்னைக்கு ஈக்குவலான துறைமுகம், ஏர்போர்ட். தூத்துக்குடியில் மொத்தம் 2 ஏர்போர்ட் இருக்கும். அது யாருக்கு நின்றுக்கு இன்னொரு ஏர்போர்ட் எங்கே இருக்குது உங்களுக்கு தெரியாது. கைத்தாறு ஒரு ஏர்போர்ட் இருக்குது, வெள்ளக்காரங்கிறதுல கட்டினது, அதையும் யூஸ் கொண்டு வரலாம், சரிங்களா? ஆனால் அந்த மாதிரி தொழில் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்குற கம்பெனிஸ் வந்து எல்லாமே சென்னையில் தான். சென்னையில் பார்த்தோன்னா சிறுபெரும்பூர், உரக்கடம் அந்த மாதிரி இடத்துல ஆரம்பிக்கிறீங்க. இங்கேயும் ஆரம்பிச்சு தூத்துக்குடியிலையும் அந்த மாதிரி கம்பெனிகள் ஆரம்பிச்சிங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு மாசு இல்லாத கம்பெனி, மாசுபடக்கூடாது. சுற்றுச்சூழலுக்கு மாசுபடாமல் சிட்டி லிமிட்டோட அவுட்டரில் வச்சு இங்கேயும் தென் மாவட்டத்துலையும் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, எங்கள் தென் மாவட்டத்தில் இளைஞர்கள் தென் மாவட்டத்து இளைஞர்கள் பயன்படுவாங்க. குறிப்பாக மதுரைக்கு, நீங்கள் மதுரைக்கு இந்த பக்கம் எடுத்துக்கிட்டாலே, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, இந்த மாவட்டத்தில் இளைஞர்கள்லாம் பயன்படுவாங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே இங்கே, இன்னொன்று தென் மாவட்டங்களில் குறிப்பாக அதிகமாக பாலிடெக்னிக் கல்லூரிகள், தொழிற்பயிற்சி நிலையங்கள், கல்லூரிகள் எல்லாமே தென் மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது. படிச்சுட்டு என்னார் என்ன செய்கிறாங்கன்னா, வெளி மாநிலத்துக்கோ அடுத்த டிஸ்ட்ரிக்கோ, சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி இடத்துக்கு தான் வேலைக்கு போகிறீங்க. என்ன சொல்கிறேன், இங்கேயே ஆரம்பிச்சிங்க, தூத்துக்குடியே ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எங்கள் மாவட்டத்து இளைஞர்கள் பயன்படுவாங்க. வேலைவாய்ப்பை தேடி வெளி மாநிலங்களுக்கோ வெளி மாவட்டத்துக்கோ வெளி போக மாட்டாங்க. இன்னொன்று, ஸ்டெர்லைட் இந்த பிரச்சனை வந்துட்டு தூத்துக்குடி மக்கள் பிரச்சனையாக மட்டும் பார்க்காதீங்க, ஒட்டுமொத்த தமிழக மக்கள் பிரச்சனையாக பாருங்கள். ஏன்னா இதால் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீங்கள் கேட்டீங்க, தூத்துக்குடியில் உள்ள மக்கள்கிட்ட கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க, சரிங்களா? ஏன்னா ஜல்லிக்கட்டு வந்துட்டு குறிப்பிட்ட இடங்களில் தான் நடக்கும். நான் அதுக்காக
எல்லா உலகம் முழுக்குமே நம்ம போராட்டம் பண்ணோம், ஸ்டெர்லைட்டுக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் கொஞ்சம் எங்களுக்கு தூத்துக்குடி மக்களுக்காக கொஞ்சம் போராடுங்க. அப்புறம் இன்னொன்று, புதியமுத்தூர், தூத்துக்குடியில் புதியமுத்தூர் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஜவுளி உற்பத்தி பண்ணுற ஒரு ஊர், குட்டி ஜப்பான் சொல்லுவாங்க. ஜவுளி பூங்கா, ஜவுளி பூங்கா இங்கே அமைச்சு கொடுத்தீங்கன்னா அந்த ஊர் மக்களுக்கு மட்டும் இல்லை, தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நிறைய பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும், வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். இன்னும் தொழில் அந்த மக்கள் வந்துட்டு இன்னும் டெவலப் பண்ணுவாங்க. அதையும் அது நீங்கள் அரசாங்கம் வந்துட்டு அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு நான் கேட்டுக்கிறேன். நான் இன்னொரு விஷயம், கண்டிப்பாக ஸ்டெர்லைட் ஆலை மூடியே ஆகணும். ஏன்னா அதில் வந்து நான் தூத்துக்குடி மக்கள் உறுதியாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக மே 22 தூத்துக்குடியோட தலைவலி தலையெழுத்தை மாற்றி போடுறதா இருக்கட்டும், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பேன் ஸ்டெர்லைட், சேவ் தூத்துக்குடி, சேவ்.